இம்ப்ரெஷன்ஸ். இது என்ன சீரியஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக் பார்த்துட்ருக்கோம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் டூவில் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு சாப்டர். ஸோ இது ரொம்ப பெரிய சாப்டர் அப்படின்றனால நிறைய பார்ட் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து 7th பார்ட். ஸோ இந்த சாப்டர் நம்ம வந்து ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, விச் ஆஃப் த பிரிட்டிஷ் தட் மீன்ஸ் மெட்ராஸ் பிரசிடென்சியில் பஞ்சமி லேண்ட் கொடுக்கும்போது அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு பிரிட்டிஷ் அஃபிஷியல் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து கம்பைன் குரூப் 2 அண்ட் குரூப் 2யோட ரிவைஸ்ட் சிலபஸ் படி ரிலீஸ் ஆன ஒரு மாடல் க்வெஸ்சன் பேப்பரில் இருந்தது. ஒரு மாடல் க்வெஸ்சன் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாடல் க்வெஸ்சன் பேப்பரில் இருந்தது. ஸோ இதோட ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா, லாஸ்ட் பார்ட் ஐ திங்க் பார்ட் 6th வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். அண்டு இந்த க்வெஸ்சன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தட் மீன்ஸ் மண்டல் கமிஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது, மண்டல் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக யார் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு 64th க்வெஸ்சன். ஸோ இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் வந்து மேபி நெக்ஸ்ட் பார்ட் 8 வரலாம், இல்லை 9th பார்ட்டில் வரலாம். ஸோ இதை படிச்சிங்க அப்படின்னா, தட் மீன்ஸ் இந்த சாப்டர் படிச்சிங்கன்னா என்ன சிலபஸ் கவர் ஆகும் அப்படின்னா, யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடுல, நம்பர் 3 சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் ஹார்மனி ஆஸ் அ கார்னர் ஸ்டோன்ஸ் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து கவர் ஆகும். ஸோ இது வந்து 7th பார்ட் அப்படின்றனால 69th ஸ்லைடுக்கு வந்து போகிறோம். ஸோ 1913 ஒரு ராயல் கமிஷன் வந்து வைக்கிறாங்க. அந்த ராயல் கமிஷனோட ஹெட் வந்து அலெக்சாண்டர் கார்டோ. ஸோ இவருக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன் போதும். அந்த அப்ளிகேஷனில் வந்து எல்லாருமே வந்து பேக்வேர்ட் அண்ட் டவுன்டவுன் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெப்ரஸன்டேஷன் வேணும்னு கேட்குறாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சி மட்டும் இல்லாமல் ரங்கோன் தரவை அசோசியேஷன் அப்படின்றவங்களும் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து அனுப்பியிருக்காங்க. அண்டு அதில் வந்து இன்னொரு ஃபார்ம், அதாவது ஒரு அசோசியேஷனான டாக்டர் சி நடேசன், பிடி தியாகராஜா, டிஎம் நியாயர், அவங்களும் வந்து ஒரு ரெப்ரஸன்டேஷனை வைக்கிறாங்க. அதில் வந்து மைனாரிட்டிஸோட பேர்னிங் இஷ்யூஸையும் லோ கேஸ்ட் குரூப்ஸோட பேர்னிங் இஷ்யூஸையும் வந்து வைக்கிறாங்க. அண்ட் ஸோ இவங்க தான் வந்து நடேசன், பிடி தியாகராஜா அண்ட் டிஎம் நாயர். அண்ட் இதில் தியாகராஜா மட்டும் ஒரு மேனிஃபெஸ்டோ, நான் பிராமன் மேனிஃபெஸ்டோ டிசம்பர் 1916 எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் இவங்களோட ஃபெடரேஷன் வந்து ஒரு மேகசின் ஆரம்பிக்குது. அந்த மேகசின் வந்து ஜஸ்டிஸ், லேட்டர் வந்து இது ஜஸ்டிஸ், தட் மீன்ஸ் அந்த மேகசின் வழியாக அவங்களோட ஐடியல்ஸ் அவங்களோட தாட்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. லேட்டர் இது ஒரு ஆர்கனைசேஷனாக ஃபார்ம் ஆகுது, அது பேர் ஜஸ்டிஸ் பார்ட்டி. அண்ட் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து நான் பிராமின்ஸ்க்கு வந்து எஜுகேஷன்லேயும் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் ரெப்ரஸன்டேஷன் வேணும்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஹையர் எஜுகேஷனில் தமிழ் லாங்குவேஜ் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஹையர் எஜுகேஷனில் சான்ஸ்கிரிட்டும் இங்கிலீஷோட டாமினேஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டெம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஜஸ்டிஸ் அவங்களோட மேகசின். அண்ட் 1917 பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 54 அசோசியேஷன் பிரிட்டிஷ் எம்பையரை மீட் பண்ணி நான் பிராமின்க்கு ஃபேர் ரெப்ரஸன்டேஷன் வேணும் அப்படின்ட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் மல்டிபிள் கான்ஃபரன்சஸில் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு ஃபஸ்ட்டு கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் ஆர்டர் வந்து வருது. ஸோ சென்னையில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ரூல் அப்போது அந்த கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் டிமாண்ட் வந்து ஒரு விகரஸ் மேனர், ரொம்ப பெரிய மேனரில் இருந்தது. அண்ட் பீப்புள் அதுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ 1921 வந்து ஒரு ரெசல்யூஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. அந்த ரெசல்யூஷனில் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெசல்யூஷனை தான் வந்து கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியோட ரெட் லெட்டர் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் ஒடுக்கப்பட்டு சப்ஜிகேட் பண்ண கம்யூனிட்டி, பேக்வேர்ட் அண்ட் டவுன்ரோடன் கம்யூனிட்டிஸ் ஒரு கான்ஃபிடென்ஸோடு அவங்க லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த டேவை வந்து ரெட் லெட்டர் டே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ வந்து முனுசுவாமி வந்து ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறாரு. அந்த ரெசல்யூஷனில் நான் பிராமின் வந்து ஒரு மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும், அண்ட் கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், லோவர் காஸ்ட் குரூப்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் சர்வீஸில் அப்பாயின்மெண்ட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அந்த ரெசல்யூஷனில் வந்து பாஸ் பண்ணுறாரு. அண்ட் அந்த ரெசல்யூஷன் ஒரு பெர்மனண்ட் ஆர்டராக வந்து வரணும், லீகலைஸ் ஆகணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் லீகலைஸ் ஆன அப்புறம் 100 சேலரி, தட் மீன்ஸ் 100 ருபீஸ்க்கு மேலே சேலரி வாங்குறவங்க எல்லாத்துக்கும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், 7 வருஷத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ தட் அது வந்து 75% ஆஃப் த பாப்புலேஷன் வரைக்கும் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெசல்யூஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே சண்முகம் சொல்கிறாரு. ஆர்கே சண்முகம் என்ன சொல்கிறாருன்னா, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, லிபரேஷன் டுவர்ட்ஸ் லிபரேஷன் வந்து நம்ம ஒரு பாத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டாக்டர் சி நடேசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா, நாங்கள் வந்து ஃபேர் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கல அப்படின்னா நாங்கள் வந்து டாக்ஸஸை வந்து பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட்
இந்த ஐடியாஸ் எல்லாம் தட் மீன்ஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டிஸோட ஐடியாஸை பார்த்துட்டு பெரியார் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஸோ பெரியார் வந்து இங்கே வந்து ட்ரூத்ஃபுல் டுவர்ட்ஸ் எமான்சிபேஷன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எமான்சிபேஷன் அப்படின்னா லைக் எவால்வ் ஆகிறது, லிபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எவால்வ் ஆகிறது. அண்டு யூ பெரியார் வந்து இதை பார்த்துட்டு இந்த ஐடியாஸை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாரு, ப்ரைஸ் பண்ணுறாரு. ஸோ ப்ரைஸ் பண்ணிவிட்டு அதே டிமாண்டை காங்கிரஸ் பார்ட்டியில் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ 1925 காஞ்சிபுரமில் நடந்த காங்கிரஸ் பார்ட்டி கான்ஃபரன்ஸில் இந்த டிமாண்டை வந்து பாஸ் பண்ணுறாரு. அதை அந்த டிமாண்ட் வந்து ரிஜெக்ட் செய்யப்படுது. ஸோ அதனால் காங்கிரஸை விட்டு வெளியில் வராரு. அண்ட் 1928 ஜஸ்டிஸ் பார்ட்டியோட லீடர் ஆர் முத்தையாவோட லீடர்ஷிப்பில் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் பாஸ் பண்ணப்படுது. அண்ட் எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. அண்ட் ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் எப்போ வருது, இது வந்து தட் மீன்ஸ் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. இதெல்லாம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் செண்பகராஜன் 1951 ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு சூட் ஃபைல் பண்ணுறாரு. ஸோ அது எதுக்காக அப்படின்னா அவருக்கு மெடிக்கல் சீட் வந்து டினை பண்ணப்படுது. அதுக்கான ரீசன் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் சொல்லிட்டு வாதாடுறாரு. அண்ட் ஹைகோர்ட்டும் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அபண்டன் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதை எகெயின்ஸ்ட் பண்ணி ஸ்டேட் வைடில் வந்து ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அண்ட் பெரியார் வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுறாரு. அண்ட் அதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. யார் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னா தமிழ்நாடோட காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட்டான காமராஜ் அண்ட் ப்ரைம் மினிஸ்டரான ஜவஹர்லால் நேரு அண்ட் அம்பேத்கர் வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் ஆர்டிக்கல் 15th ப்ரொவிஷனையும் 16th ப்ரொவிஷனையும் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆட் பண்ணனால பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு மற்ற கம்யூனிட்டிஸ்க்கு கொடுத்த ரிசர்வேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சஸ்டெயின் பண்ணப்படுது. அண்ட் 15 and 16 படி சோஷியல் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் பீப்புளுக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் வந்து எக்ஸப்ஷனை ஆட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு 25% ரிசர்வேஷனும் லோயர் காஸ்ட் குரூப்ஸ்க்கு 16% ரிசர்வேஷனும் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சப்போர்ட் தட் மீன்ஸ் பெரியாரோட டிமாண்டை காங்கிரஸ் பார்ட்டியோட பிரசிடென்ட் அண்ட் நேரு பிரைம் மினிஸ்டர் அம்பேத்கர் வந்து சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ சீரியஸ் இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.